சென்னையில் விடிய விடிய பெய்து வரும் மழை காரணமாக தியாகநாயர் நகரில் உள்ள மேட்லி சுரங்கப்பாதை மழைநீர் தேங்கியுள்ளதால் மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிர்ஷா. கதிர்ஷா, தற்போது சுரங்கப்பாதையினுடைய நிலை என்ன? தகவல்களை முழுமையாக பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்து பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் கடந்த சில தினங்களிலிருந்து மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தமிழகத்தில் சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கியுள்ளது. குறிப்பாக நம்ம தியாகராயர் நகரில் உள்ள மேட்லி சப்வேயில் த மழைநீரானது ஒரு ஆள் மட்டத்து உயரத்துக்கு தற்போது மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த மேட்லி சப்வே என்பது மேற்கு மாம்பலத்திலிருந்து டி நகர் செல்வதற்கான வழியாக இந்த மேட்லி சப்வே இயக்கப்பட்டு வந்தது. தற்போது நேற்றிரவு முதல் பெய்த கனமழை காரணமாக தற்போது இந்த சுரங்கப்பாதையில் தண்ணீரானது தேங்கியுள்ளது. ஒரு ஆள் மட்டத்துக்கு உயரத்துக்கு தற்போது தண்ணி தேங்கியுள்ளதால் இந்த பாதை, இந்த சுரங்கப்பாதையானது தற்போது மூடப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டிருக்க காரணத்தினால் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் தற்போது அரங்கநாதன் சுரங்கப்பாதை மற்றும் துரைசாமி சபை வழியாக செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் இந்த பகுதியில் வர வேண்டாம் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மேல்நிலை சபையானது மேற்கு மாம்பலத்திலிருந்து டி நகர் செல்லவும் போக்குவரத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது மழைநீரானது தேங்கியுள்ள காரணத்தினால் தற்போது அந்த பாதையானது மூடப்பட்டுள்ளது. ஒரு ஆள் மட்டத்துக்கு உயரத்தில் உள்ள இந்த மழைநீரை அகற்றும் பணியில் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்களே பார்க்கலாம், தற்போது மேல்நிலை சபையில் தற்போது தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் ஒரு மோட்டார் வைத்து தண்ணீரை ஏற்றி வந்தனர். தற்போது தண்ணீர் அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் மேலும் இன்னொரு மோட்டாரை வைத்து தண்ணீரை அகற்றும் பணியில் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணியானது இன்னும் சில மணி நேரங்கள் நடக்கும் எனவும் இந்த மழைநீரானது இன்றும் ஒரு நாட்களுக்குள் தண்ணீர் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வரும் காரணத்தினால் பணியில் செய்ய கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மழைநீரானது தற்போது முழுவதுமாக வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மேட்லி சபையை பொறுத்தவரை பொதுமக்கள் அன்றாட பயன்படுத்தும் முக்கியமான சபையாக கருதப்பட்டது. தற்போது இந்த சபையில் தண்ணீர் தேங்கியிருக்கும் காரணத்தினால் பொதுமக்களில் தற்போது துரைசாமி சபை மற்றும் அரங்கநாதன் சபை வழியாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் சென்னையில் பெய்து வரும் மழை காரணமாக தற்போது பல்வேறு இடங்கள் மழைநீர் தேங்கி வந்து இந்த மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கதிர்ஷா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.